மாலை வணக்கம். இந்த நாள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல நாள் அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓம் சாய்ராம். சாயன்பர்களே, மதுரை திருமங்கலத்தில் அமைஞ்சிருக்கிற பாபா கோயிலில் பெரிய கோயிலை கட்டுறதுக்கு கட்டுமான பணிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. அது நம்மளுடைய சாயன்பர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கட்டுமான பணிகளுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை வந்து செலுத்துங்க. 16 ரூபாயோ, 116 ரூபாயோ, 1116 ரூபாயோ, இல்லை உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த தொகையை நீங்கள் வந்து நான் கீழே ஜிபே நம்பர் கொடுக்குறேன். அவங்களுடைய அட்ரஸும் கூட கொடுக்குறேன், அதாவது அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கூட கொடுக்குறேன். நீங்கள் எது உங்களுக்கு வசதியோ உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து காணிக்கையாக நம் சாயை பார்க்க செலுத்துங்க. நன்றி. எந்த வித சூழ்நிலையிலேயும் உன்னுடைய முயற்சியிலேருந்து விலகாதீங்க. மனசில் ஏற்படுற அந்த ஆசைகளை நிறுத்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். மனசில் ஏற்படுற அந்த வலிகளினுடைய விளைவு துன்பம். எதுக்காகவும் கலங்காதீங்க, எதற்கும் இடம் தர நினைக்காதீங்க. எத்தனையோ தருணத்தில் துயரங்களை அனுபவிச்சிட்டிங்க, இப்போது கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்திருக்குது. எல்லாத்துலேருந்தும் விடுபட தான் போகிறீங்க. இழந்தது அத்தனையும் வந்து சேரப்போகுது. வாழ்க்கையில் அனைவரும் வியக்கிறவனும் நிச்சயமாக நான் உன்னை வாழ வைப்பேன். மனசில் இருக்கிற அந்த குழப்பங்களை தவிர்த்து என்ன மனசில் நிறுத்தி தொடர்ந்து பூஜித்துக்கிட்டே இருங்க. நல்லதே நடக்கும், நான் இருக்கிறேன், கலங்காதீங்க. உன்னுடைய வாழ்க்கையில் எதை நினச்சாலும் உடனே அதனுடைய முலன் மலன் எல்லாமே கிடச்சிடும் அப்படின்னு அவசரப்படுறீங்க. நீ நினச்சது நடக்கலை அப்படின்னா நாள் தள்ளிக்கிட்டே போகுதே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க. என்ன நினச்சாலும் நடக்காமல் போகுதே அப்படின்ற மனக்குழப்பத்துலேருந்து வெளியில் வாங்க. முதல்ல நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கேன்னு நினைங்க. நான் உன்னை என்றைக்குமே கைவிட மாட்டேன். நீ மடன் புடஞ்சு போகிற அளவுக்கு உன்னை சோதனைகள் சூழ்ந்தாலும் நீ அதை எல்லாத்தையுமே துட்சமாக நினைங்க. என் மேலே நம்பிக்கை இருக்கிறது தானே. உனக்கான நல்வழியை, உனக்கான அந்த புத்தமுதுமையான வாழ்க்கையை நிச்சயமாக உன் அப்பா உருவாக்கி தருவேன். உன் கண்களுக்கு அது புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன். நம்பிக்கை ஒன்று தான் துயரங்கள் தீர்க்கிற மருந்து. முதல்ல நம்பிக்கையோடு இருந்த உனக்கு இப்போ நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. நீ அனுபவிக்க வேண்டியதாக அனுபவிச்சு தான் ஆகணும். பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் உன்னோட தான் இருக்கிறேன். நம்பிக்கையோட நீங்கள் உங்களுடைய கடமைகள் எல்லாத்தையும் செய்யுங்க. உனக்காக அந்த நாள், நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். மகிழ்ச்சி, ஆரோக்கியம், நற்பெயரோட எல்லா செல்வ வளங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல வாழ போகிறீங்க. அதுக்கு உன் அப்பாவாகிய நான் பொறுப்பு. நம்பிக்கை பொறுமையோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய் மா பை மாங்க் ஐ மாங்க்.